கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம சங்கீதம் 4வது அதிகாரத்தை தியானிக்கிறோம். ஜெபத்தோட செய்துக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கத்த நீர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கத்த நீர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீரில் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரீரில் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். சாரோ என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் இயேசே. இயேசுவே யாத்திரையில் கரை சீர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சீர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே அமீன். பாண்டி டிரைவர் இஸ்ரேல் பிரைஸ் தி லார்ட். ஜாய் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். தபி எபனேசர் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம 4வது சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் ஆவியானவர் சில காரியங்களை ரொம்ப ஆழமாக எழுதி வைப்பார். நீங்கள் மேலே பல வாசித்தான்னா இதை வாசிக்க ஒரு நிமிஷத்தில் நம்ம வாசி முடிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து நம்ம ரெண்டு கூட்டத்தாரம் மொதல் பார்க்க போகிறோம். ஒரு கூட்டத்தாரை 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் அந்த அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியமும் திராட்சரசமும் பெருக்கி இருக்கிற காலத்திலே சந்தோஷை பார்க்கிறோம். இவர்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் அவர்களுக்கு தேவை. அது ஒரு கூட்டம். ரெண்டாவது கூட்டத்தை பார்த்திங்கன்னா, முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், என் நீதியின் தேவன். எப்பவுமே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் இருக்கும். இல்லை, இதுக்காண்டி எல்லா சங்கீதத்திலும் டிவிஷன் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம அப்படி ஆழமாக வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மளுக்கு காட்டுவார், இந்த வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு பிரிவை நம்ம பார்க்க முடியும். அப்போ ரெண்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார 7வது வசனத்தில் அவர்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகளே எனக்கு செவிக்கணும். சரி, இந்த ரெண்டு கூட்டத்தாரை பார்த்தோம். 3வது கூட்டத்தாரை இது ஒரு கூட்டத்தாரை பார்க்குறோம். இது யாருன்னா 4வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ தம்பி எபனேஸ் இருக்கார், சிஸ்டர் ஜாய் இருக்கார், அப்புறம் நம்ம பாண்டி டிரைவர் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க பார்க்குறாங்க, இன்னும் ஒரு சிலர் பின்னாடி பார்ப்பாங்க. அப்போ அவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள். படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டிருக்கேன். நம்ம பாண்டி இஸ்ரேல் பாண்டி இருக்கார், அவர் ஒரு நாள் என்கிட்ட பைபிள் ஸ்டடிக்கு வந்தார். ஆதியாகமத்தில் நான் ஒரு சில முதல் வசனங்களாக சில காரியங்களை அவன் சொல்லி கொடுத்தேன். அவர் சொல்கிறார், அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக அது எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நல்லா புரிஞ்சது அப்படின்னு சொன்னார். அப்போ நைட்டில் எந்த சிந்தையும் மனதுக்குள்ளே கொண்டு வராமல் நான் சொல்லி கொடுத்த டீச்சிங்கை அவர் இருதயத்துக்குள்ளே இருந்தனால அது வந்துச்சு. அதனால தான் அப்போ 3 கூட்டத்தெல்லாம் என் நிதியின் தேனை காட்டினேன், உலக மக்களை காமிச்சேன், அடுத்து உங்களை காமிக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சரி, இந்த மூன்று கூட்டத்தரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ முதல்ல யாரை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, என் நீதியின் தேவன். ஒருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அவங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலர் ஃபாரின் போகணுன்னா அவங்களுக்கு பயங்கர மோகம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஃபாரின் 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 ஃபாரின்ட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க இதுதான் என்ன இருக்குது, வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டில் போனால் எங்கே இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், இதே தான் அங்கேயும் இருக்கும். அப்போ இங்கே வந்தாலும் நான் அந்த சங்கீத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன், நாளைக்கு திங்கட்கிழமை ரெண்டு செய்தி கொடுக்கணும் அந்த நோட்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நிறைய எழுத வேண்டிய மெட்டீரியல் இருக்குது, எல்லாத்தையும் எழுதி கொண்டுட்டேன். இப்போ என் இருதயத்தில் இருக்கிறது அவனுடைய வார்த்தை, அந்த பாரம். சரி, இங்கே பார்க்கறது நீதியின் தேவன், அவர் என்ன அவருடைய வல்லமைங்கிறத முதல் வசனத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையிலே எனக்கு செவி கொடும். அப்போ கூப்பிடுகிறேன்னா ஒரு நெருக்கத்தில் ஆண்ட ஒரு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிற நம்முடைய தேவன், ஜபத்தை கேட்கிற தேவனை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அதான் நீதியின் தேவன். நெருக்கத்திலே எனக்கு இருந்த எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அப்போ தாவீது என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாவின் சங்கீதம்னா ப்ராக்கெட்டில் இருக்குது, என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டமான பாதையில் இருக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிறார், ஜெபிக்கிறார். ஜெபிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறார்னா, இப்போ இதனுடைய ஒரு திறவுகள் வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டுறேன். வழக்கமாக நம்ம ப்ராக்கெட்டை வாசிக்க மாட்டோம், நானும் வாசிக்க மாட்டேன், ஆனால் ஸ்டடினை பண்ணானா வாசிக்கணும். சரி, இப்போ ப்ராக்கெட்டில் எனக்குன்னா நெக்னோத் என்னும் வாத்தியத்தினால் வாசிக்கப்பட்ட ஒரு ராகத்தில் நெக்னோத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளோமா, அபகுக் மூணாவது அதிகாரத்துக்குள்ள வரும், சங்கீதம் நாலாவது அதிகாரையா, பாண்டி சங்கீதம் நாலாவது அதிகாரத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அபகுக் மூணாவது அதிகாரம் பக்கம் 1086 கடைசி வசனத்தை பாருங்கள், 19 வசனம். அந்த 19 வசனத்தில் அடுத்து இது நெகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ராகத்தில் நெகிதோத், அதே நெகிதோத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். சங்கீதம் நாலாவது அதிகாரத்தை ப்ராக்கெட்டையும் இதையும் வாசிங்கன்னா புரியும், இதே இதுக்கு நான் கோரிலேட் பண்ணுறேன் அப்படி நான் இல்லை அவன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு காமிச்சேன், திருமத வசனத்தை பார்த்துக்கலாம், சங்கீதம் நாலாவது அதிகாரம் 7 வசனத்தில் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பிரிகி இருக்கிற காலத்திலே சந்தோஷத்தை பார்க்கிலும். இவங்களுக்கு சந்தோஷம் எப்போ வரும்னா, ஆசீர்வாதம் தானியங்கள்லாம் பெரிய இருக்கணும். ஆனால் அபகுக்குடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அபகுக் 3 அதிகாரம் 17 வசனம் பாருங்கள், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை ரசம் திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயலிலே தானியம் விளையாமல் போனாலும் ஆட்டுக்கடா முதலானவர்கள் தொழுவத்திலே மாறி இல்லாமல் போனாலும், எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த மகிழ்ச்சியும் களி கூறுதலும் உலக பிரகாரமாக கிடைக்காது, நல்லா கேட்டுங்க, உலக பிரகாரமாக கிடைக்காது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிவகாசியில் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, அதில் ஓனர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர்ஸ் எடுப்பார், ஆர்டர் எடுத்துகிட்டு ஃபாரின் போயிடுவார். ஃபாரின் போய் எந்தெந்த கம்பெனிஸுக்கு இவர் ஆர்டர் எடுத்தாரோ அதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சா சேர்ந்தாச்சாங்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு 20 ஒரு மாதத்தில் 20 ஃபாரின் சுற்றிட்டு வருவார். பார்த்துட்டு கடைசியில் அவர் வீட்டுக்கு வருவார். அவர் மனைவி ஒரு மென்டல் ஆயிடுச்சு. ஏன் மென்டல் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிட்டாங்க. கணவன் 10 வந்தார்னா அந்த 10 எங்கே இருப்பார்னா, ஆஃபீஸில் இருப்பார். ஆஃபீஸில் இந்த இவர் 20 ஃபாரின் போய் எல்லா ஆர்டர்ஸுக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அவருக்கு பேர் கெட்டு போயிரும். அந்த ஸ்டடி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையனை பக்கத்தில் உட்கார வச்சுருப்பான். ஏன்னா அவருக்கு நைட்டில் தூக்கம் வந்துருவான். அப்போ அவர் நீளமாக ஒரு குச்சி வச்சுருப்பாராம், குச்சி வச்சு அவனை ஒரு தாடி அடிப்பாராம். ஜானகி அம்மாள் பிரைஸ்லார் அவன் உடனே எழுந்திரிச்சு என்ன செய்வான், அந்த ஃப்ளாஸ்கில் காஃபி ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் போய் படுத்துக்கலாம். இவர் அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டு அந்த உட்காந்து ஸ்டடி பார்த்துக்கிட்டே இருப்பார், எல்லாத்தையும் டேலி பண்ணுறது. இவர் பெரிய கொடிசுரன், பெரிய கொடிசுரன் இருந்தாலும் எல்லாம் அவரே செய்வாராம். கடைசியில் அவர் மனைவி மென்டல் ஆயிடுச்சு.
இது எனக்கு சொன்னது யாருனா அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். அவர் சொல்கிறார், டாக்டர் இந்த பாருங்கள், கோடி 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 பணம் இருக்குது, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப கிட்டத்த சொந்தம், நான் பத்திரிக்கைக்கு போகிறேன், போன இடத்துல அந்த அம்மா என்னை பார்த்துட்டு நீங்கள் யாருங்க அப்படிங்குது, ஏம்மா நான் யாருன்னு தெரியலையாம்மா, நீங்கள் யார் என்னாச்சு நீங்கள் அப்படின்னு என்னை பார்த்து கேட்குது. இவ்வளோ பணம் இருந்துச்சு, அவ்வளோ பணம் இன்னும் இருக்குது, இன்னும் அவர் சம்பாதிச்சிட்ருக்காரு, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் அபஹுக் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் அத்திமரம் பெனிஃபிட் கொடுக்கல, திராட்சை ரசம் வேஸ்ட்டு, ஒலிவ மரத்தில் காய் போச்சு, ஆட்டு மந்தைகளெல்லாம் என்னது காலியாக கிடக்குது. இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். இதாங்க பெலன் அங்கேருந்து வருது. இதை நமக்கு இந்த கீ வாசனை எப்படி புரியுதுனான்னா, இது நெகோத் நெகிதோத் என்னும் வாத்திய தலைவனுக்கு வாசிக்கலாகணும். அது அதே நெகிதோத்தை தான் இங்கே நம்ம சங்கீதம் 4வது அதிகாரம் பிராக்கெட்டில் வரங்க, நெகினோத் என்னும் வாத்திய தலைவனுக்கு வாசிக்கப்பட்டேன். அப்போ ரெண்டும் சிம்லர் கனெக்ஷன் இருக்கிறத ஆவியான வச்சுருக்கிறோம். சரி, இதில் நம்ம தொய்ந்து பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 11:7, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியமாகப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கறது. அப்போ மூன்று கூட்டத்தார் உங்களுக்கு காமிச்சாங்க, நானும் என்ன தாவீது சொல்கிறாரு, நீங்களும் உங்களாக பார்க்குறோம், இன்னொன்று உலக மக்கள், அவர்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யாரை பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆன்சர் இருக்குது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. இதுதான் ஆண்டுடைய தியேட்டர். எங்கேயா செம்மையானவன் இருக்கான்னு சொல்கிறார், ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர். 24:5 அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதிமன். ரட்சிப்பின் தேவன் அப்படின்னா யாருன்னா, நம்முடைய தன் இரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சித்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு ஹாலிடேக்கு இங்கே வந்திருக்கிறோம், நான் ரட்சிக்கப்படாமல் வந்திருந்தேன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதவே பெரிய சாராய பாட்டில் கொண்டுருவேன், கொண்டு வந்து குடி 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 குடிச்சு 3 நாள் இருந்தால் 3 நாள் நரகமாக இருக்கும், எனக்கு நரகமாக இருக்கும், என் மனைவிக்கு நரகமாக இருக்கும். ஆனால் இந்த ரட்சிப்பிருந்தவர் என்னென்ன செய்வார்னா, அதே ஒரு ரிசார்ட்டுக்கு நான் வந்திருக்கிறோம், மனைவி வந்திருக்கிறா, என் பேரன் வந்திருக்கான் என் கூட, ஜானகி அம்மாள் பிரைஸ் எல்லாரு. அப்போ நாங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம், காரணம் ரட்சிப்பின் தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அதனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, அதான் அவர், அதனால தான் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியும். ரைட், இப்போ முதல்ல அந்த ஜப குறிப்பை நான் பார்க்குறேன். ஜப குறிப்பு ப்ரேயர் பாயிண்ட் 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செவி கொடுக்கு, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் பண்ணுறாங்க. நெருக்கம், இந்த நெருக்கம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான நெருக்கம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு நெருக்கம்னா ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நெருக்கமான வாழ்க்கையில் பல பாவங்கள் என்னை அழுத்துக்கிட்டே இருக்கும், எனக்கு தெரியாது நான் பாவத்தில் இருக்கேங்கிறது, ஏன்னா ரட்சிப்புன்னு தெரியாது. நான் என்ன நினைப்பேன்னா, நான் ஒரு டாக்டர், பல லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் எனக்காக குடிக்கிறதுக்கு தப்பு என்ன இருக்குது அதுதான் நான் நினைப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எந்த பாவத்திலேருந்து என்னை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கொடுத்துருக்கிறதுனா விசாலமான இடம். ரைட், அந்த விசாலமான இடத்துக்கு அவர் எப்படி நம்மளை கொண்டு வருகிறார்? சங்கீதம் 18வது அதிகாரம் 16வது வசனம் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, இது என்னன்னா இதான் ரட்சிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. ஒரு கிணறு இருக்குதுங்க, அந்த கிணத்துல ஒருத்தர் அந்த வழியாக போகிறவன் தெரியாமல் உள்ளே விழுந்துட்டான், அவனுக்கு நீந்த தெரியாது. அவன் ஒரு தடவை உள்ளே மூழ்கிட்டான், வெளியே வர்றான், மறுபடியும் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு பார்க்குறான், சுற்றி மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உனக்கு தான் நீந்தல் தெரியாது, இப்போ இதுக்கிட்ட உள்ளே விழுந்த அப்படி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் ஒரு பொலிட்டிஷியன், அவன் சொல்கிறான், ஐயா இது அடிக்கடி நடக்குது, எங்கள் மச்சான் ஒருத்தர் கான்ட்ராக்டர் இருக்கார், நீங்கள் மட்டும் 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா, எவ்வளவு கொடுத்தா இது அழகாக கைவடி கட்டி அதிலெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் அச்சவத்தை கட்டி ஒரு பேரும் உலாவை நான் வச்சுருவேன் அப்படின்னு அவன் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கான்.
ஒரு சிலர்லாம் ஐயோ யார் பத்தமில்லையோ ஐயோ இப்படி சாக போகிறானே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தைரியமாக உள்ளே குதிக்கிறார். அந்த முங்கிக்கிட்டவனை அப்படியே தூக்குறாரு, தூக்கி வெளியில் கொண்டாடுறாரு. அப்படியே கரங்களில் ஆணியினால் அடிக்கப்பட்ட துவாரத்தை பார்க்கலாம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம உளுந்தது எங்கன்னா உளையான சேறு. உள்ளே தான் போக முடியும், வெளியே வர முடியாது. ஆனால் தனது ஜீவனை பணைய வைத்து ஒருத்தர் குதித்து வெளியில் கொண்டாடுறாரு. அவர் தான் ரட்சகர். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் வர. எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18:19 அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடினாலே என்னை தப்புவித்தார். ரொம்ப அதிகமாக நேசிக்கிற வசனங்க. பிரியமாக இருந்தபடினாலே தப்புவித்தார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலம் நான் திருந்துவே நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் 20 வருஷமாக என்னை அழகாக கொண்டு போகிறார். என்னை மேலே அவர் பிரியமாக இருந்தனால தான் என்னை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். சரி, இது நமக்கு ஆண்டவர் விசாலமான ஒரு இடத்தை நமக்கு கொண்டு வர்றார். அதுதான் ஜபத்தின் ஜப குறிப்பு. சரி, ரட்சிப்பு இதை நமக்கு பார்க்குறோம். 2வது வசனத்துக்குள்ளே வருகிறோம். சங்கீதம் 4:2 மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? மனுபுத்திரரே, இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மனுபுத்திரர் குறித்து ஏற்கனவே 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கேன். ஜாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜாதிகள்லாம் உலக பிரகாரமான மக்கள். எதுவரைக்கும் இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், மனுபுத்திரருங்கிறதுக்கு சங்கீதம் 57:4 57:4 என் ஆத்மா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரர்களுக்கு கிடைக்கிறேன். தீயை இறைக்கிற மனுபுத்திரர்களுக்குள் கிடைக்கிறேன். மனுபுத்திரர் யார்னா உலக மக்கள். அவங்களுக்கு நம்மளை பார்த்தா கோபம் வரும். என்னை பைபிள் வச்சுட்டு இருக்கான். இந்த இது ஒரு புது இடம், இதுங்களுக்கு கொடுத்த இடம் தான். இருந்தாலும் இந்த செய்தியை சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு 1% ஒரு பயம். திடீர்னு வந்து சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ. ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். அந்த மனு புத்திரது நம்மளை காப்பாற்றுவோம் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குது. என் ஆத்மா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது. சிங்கம்னா உங்களுக்கு தெரியும், சாத்தான். தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள் கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டி அம்புகள், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது. இது தேவன் நம்மளை வைத்திருக்கிற பொசிஷன். அதன் மத்தியில் தான் ஆண்டவர் மலையர் ஆசிர்வதிக்கிறார். 58:1 மௌனமாக இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களா? மனு புத்திரரே, நியாய தீர்ப்பு செய்வீர்களோ? நியாய தீர்ப்பு தேவன் தான் கொடுக்குறது, நமக்கு கொடுக்க முடியாது. அவர் கொடுப்பார் ஒரு நாள். நம்மளை எப்படி நியாயம் தீர்க்க போகிறாரானா, நமக்கு பாவம் கிடையாது. ஏன் பாவம் கிடையாதுனா, நம்முடைய பாவங்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மேலே ஏற்றுக்கொண்டார். ஆனால் நமக்கு என்ன கிடையாது, பாவத்தின் மேல் உள்ள தண்டனை கிடையாது. சரியாங்க. ஆனால் நமக்கு என்ன கொடுப்பார்னா, இந்த மனு புத்திரரை குறித்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பார்க்கணுன்னா எங்கே எடுக்கணும், பிரசங்கி எடுத்துக்கலாம். பிரசங்கி 8:1 பிரசங்கி 8:1 11 துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடாவதுபடினாலே மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டுக்கிறது. மனுபுத்திரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் கிடையாது, செழிப்பாக போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இந்த வசனம் திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடாவதுபடினால். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். விருதுநகரில் ஒரு மோசமான ஒரு மனிதன், அந்தாலும் வேலையை என்னென்னா எல்லோரும் சொத்தையும் வாங்கி ஏமாற்றி, அவர் பாலிட்டிக்ஸில் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்மான இருந்தார். அப்போ எல்லாருக்கும், ஆனால் அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, பயங்கரமான ஒரு ரவுடிசம். அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு. ஒன்றா ராத்திரி அவருக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. நெஞ்சு வலி வந்தோன்னா எங்கள் ஸ்டாஃப் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு விட்டாங்க, ஐயாவுக்கு நெஞ்சு வலிக்குது வந்து பாருமாட்டு.
வந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா, அவர் அப்படியே அவர் மேலே சாஞ்சி இறந்துட்டார். ஒரு செகண்டில் உயிர் போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, செத்து போயிட்டாங்கிற வருத்தம் கிடையாது, இவன் நாரி சாவான்ல நினச்சோம்னாங்க, நாத்தாடிச்சு இல்லை சாவான் நினச்சோம், இப்படி செத்து போயிட்டானே, இப்படி செத்து போயிட்டாச்சு. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், என்னுடைய தாயுடைய மரணத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா இருந்த கொஞ்ச நாளையில் ஒரு நாள் ராத்திரி, வழக்கமாக எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு ராத்திரி என் கூட இருந்து சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி என்ன சொன்னாங்க, அவங்க அன்றைக்கி ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த லெந்து காலம், அந்த லெந்து காலத்தில் அந்த மெசேஜ் எல்லாம் சர்ச்சில் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வந்து டயர்டாக வந்து படுத்திருக்காங்க. அன்றைக்கி சொல்கிறாங்க, தம்பி என்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ அண்ணன் கிடையாது தம்பியும் கிடையாது, தம்பி அமெரிக்காவில் இருந்தார், அண்ணன் படிச்சுட்டு இருந்தார், நீ அம்மா கூட இருடா ராத்திரி அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கூட இருந்தேன். காலையில் எப்போ மேலே எழுந்திரிச்சாங்க, ப்ரஷ் பண்ணாங்க, வந்தாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதுடா அப்படின்னாங்க. உடனே விருதுநகரில் அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர், அவர் நான் சொன்னோட அவர் ஈசிஜி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஈசிஜி எடுத்து ஈசிஜி எடுக்கிறாரு, ஈசிஜி நார்மலாக வருது. அப்புறம் திரும்ப அந்த டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சார்பிட்ரேட் மாத்திரை ஒன்று எடுத்து கொடுத்தாங்க, நாக்கு கீழே வச்சாங்க. கடைசி எங்கள் அம்மா அடுத்து சொன்ன வார்த்தை தான், டாக்டர் ரொம்ப கசக்குது அப்படின்னாங்க. அது அம்மா கசக்கத்தான் செய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எங்கள் அம்மா டீப்பாக அப்படி ஒரு மூச்சு எடுத்தாங்க, அப்படி இறந்துட்டாங்க. நான் இருக்கேன், அவர் எம்டி, இன்னும் ரெண்டு மயக்க மருந்து டாக்டர் எடுத்திருக்காரு, எல்லாம் இருக்காங்க. ஒரு செகண்டில் உயிர் போயிடுச்சு. இது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, எங்கள் அம்மாவுடைய நெருங்கிய நண்பர் ஒரு டாக்டருடைய மனைவி, எங்கள் அம்மாவோட கொஞ்சம் வயசு கூடினவங்க, எங்கள் அம்மா இறந்து கிடக்கிறாங்க. வந்து அந்த அம்மாவுக்கு ஒரே பொறாம, அந்த அம்மா சொல்லுது, யோருக்கு இப்படி இறந்து போயிட்டியே, நாங்கள்லாம் எப்படி நாங்கள் நாரி சாக போகிறோமோ எங்களுக்கு தெரியலையே. அந்த எங்கள் அம்மா மரணத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பொறாம. என்ன ஆச்சரியம் பாருங்கள், உலக மக்கள் பாருங்கள், எங்கள் அம்மா கஷ்டப்படலை, வேதனைப்படலை, உங்கள் மரணம் எப்படி வரணும்னே தெரியாது, ஒரே ஒரு டீப்பாக ஒரு ப்ரீத் எடுத்தாங்க, அப்படியே பரலாம் போயிட்டாங்க. உள்ளத்து முடிச்சுட்டு வந்த எங்கள் அம்மா, அப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்படி போயிட்டே இப்படி போயிட்டே, நாங்கள்லாம் எப்படி நாங்கள் நாரி சாக போகிறோம்னு தெரியலன்னு ஒரு வார்த்தையை சொல்லிச்சு. அது சொன்னது வரையும் நடந்துச்சு. அந்த அம்மாவோட இடுப்பு உடஞ்சிடுச்சு, அதுக்கு நல்லா வயசாயிடுச்சு, இடுப்பு உடஞ்சி நடக்க முடியாத நிலைமை. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் அந்த அம்மா நடக்க முடியல, படுத்ததுனால குண்டியில் பெட் சோர் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மெமரி போக ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே இருக்கிறோன்னு தெரியல, என்ன பேசுகிறோன்னு தெரியல. ஒரு சில மாதங்கள் கழித்து தான் அது இறந்துச்சு. அவங்க அந்த மரணத்துலேயும் அந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி நாரி சாக போகிறோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 8:16 பிரசங்கியில், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடாவதபடினாலே, அவங்க வாழ்க்கையில் துர்க்கிரியை நடக்குது, தண்டனை வராதனால தான் மனுபுத்தருடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ 3 பார்ப்போமா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகளே அவர் கேட்பார். பார்த்தீங்களா, ஜப குறிப்புக்கு ஆன்சர். பக்தி உள்ளவன் அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரியை பார்க்குறோம். இந்த பக்தி உள்ளவனை ஆண்டவர் எப்போ தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதான் ஆசீர்வாதம். எடுத்துக்கலாமா, எபேசியர் எடுத்துக்கலாம், 1 பக்தி உள்ளவனை ஆண்டவர் எப்போ தெரிந்து கொள்கிறார். எபேசியர் 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பக்தி உள்ளவன் நம்மளை தான், வேறு யாரும் கிடையாது. ஆண்டவர் எப்போ தெரிந்து கொள்கிறார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாரா, அவர் தெரிந்து கொள்கிறார். சரி, பக்தி உள்ளவனை உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தெரிந்து கொண்டு அபகோக்களை நான் அவங்களுக்கு காமிச்சேன், உன்னதங்களிலே அவர் நடக்க செய்கிறார். அபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணார். உயரமான ஸ்தலங்கிறது உன்னதம், உன்னதத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, 4 வருகிறோம். சங்கீதம் 4:4 சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்,
இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆவியானவர் கனெக்ஷனை எபேசியரில் வச்சுருக்கிறாருங்க. அதுதான் ஆசீர்வாதங்கிறது. எபேசியர் எபேசியர் 4:26 எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இதுதான் கனெக்ஷன். ஆவியானவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கீதம் 4:26 எங்கே வச்சுருக்கார் கனெக்ஷனை? எபேசியரில். ஏன் எபேசியரில் வச்சுருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உன்னதங்களில் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். எபேசியர் 3:3 எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சுஸ்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதம். இங்கே ஒரு கிராமட்டிக் மிஸ்டேக் இருக்குது, அதை வாசிக்கிறேன் புரிஞ்சுக்கொள்ளுங்க. சகல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ளூரலா சிங்குலரா? ப்ளூரல். சகலம்னா ப்ளூரல். அப்போ அதை முடிக்கும்போது ப்ளூரலரில் முடிக்கணுமா சிங்குலரில் முடிக்கணுமா? ப்ளூரலில் தான் முடிக்கணும், ஆனால் அது சிங்குலரில் முடிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா வாட்ச் பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் நீங்கள் அப்படி உத்து பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆசீர்வாதங்களினாலும் போட்டுருக்கணும். ஆசீர்வாதங்களின் போடாமல் ஆசீர்வாதங்களினாலும் சிங்குலரில் வருது. ரெண்டாவது பாருங்கள், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ். ஆசீர்வதிச்சிட்டார். நீ நம்ம போய் எங்கேயும் போய் தலையில் கொடுத்து தலையை கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக யார்ட்ட போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ எபேசியர் 3:26 எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இது எதுக்காக அப்படின்னு சொல்லுகிறார்னா, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வரணும்னா ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்போமா, ஆண்டவர் உங்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் எபிரேயர் 13:13 வரும். 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கோம். ஏன் துதித்து கொண்டிருக்கோம்னா, அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே கிடையாது. இன்றைக்கி அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன்னா, அது ஆண்டருடைய கிருபை. என்னுடைய மரணம் என்றைக்கோ வந்திருக்கணும், ஆனால் இன்றைக்கு வர கொண்டு வந்திருக்கிற காரணம் நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கணும். சரி, 6 வருகிறோம். சங்கீதம் 4:5 நீதியின் பலனை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். நம்முடைய உதடுகளின் துதி காலைகள் நம்ம நினைச்சு ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். இப்போ 3 கூட்டத்தார் உங்களை காட்டினேன். ஒரு கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 அவர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை படுகிறாங்க. அவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைச்சா தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நமக்கு என்னன்னா, நீதியின் பலனை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும், எப்படி நம்மளை வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். சரி, இப்போ அடுத்த 6 வருகிறோம். அநேகர், அதான் முக்கியமானது. 6 எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமான காரியத்தை அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க, ஒரு நாள் அவங்க இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அங்கே பார்க்குற நாம் யார்னா, 1 என் நீதியின் தேவன். அவர் என்னுடைய தேவன். அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும், என்ன சாதி, என்ன ஆச்சரியம் கொடுக்கணும் சொல்லி. நான் ரட்சிக்கப்பட்டேன் 2007 நல்லா கேட்டுக்கோங்க. 2007 எனக்கு என்னுடைய மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு நாங்கள் தூத்துக்குடி போகிறோம். தூத்துக்குடிக்கு நம்ம போய் ஒரு லெட்டர் வந்துச்சு, அவங்க எங்களை கூப்பிட்டாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. அவ்வளோதான், எங்களுக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. நாங்கள் போகிறோம், போய் அவங்களுக்கு சொன்னேன் போய் உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படி ஒரு அழகான ஒரு வீடு, பெரிய வீடு, முன்னாடி ஒரு 6-7 கார் நிற்குது, சுற்றி வெளியில் வசனம் எழுதி போட்டிருக்கு, உள்ளே போனால் ப்ரேயர் ஹால்னு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் காரில் திரும்ப வந்துகிட்ருக்கோம். வரும்போது என் தம்பி சொன்னார், என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே நீ 7 ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற, ஆண்டவருக்கு எவ்வளோ ஊழியம் செய்திருக்கிற, அதனால் ஆண்டவர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி. இன்னும் மாப்பிள்ளை வந்து பார்க்கலை, பொண்ணை ஓகே சொல்லலை,
ஆனாலும் அவர் ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை சொன்னார். அதுபோல தான் இன்னைக்கு நாம் பார்க்குறோம், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாராவே, கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்பண். முகத்தின் ஒளி, இந்த முகத்தின் ஒளியை எப்போ நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 21:6 ஏமா கொஞ்சம் ஏமா ஏமா கொஞ்சம் நிப்பாட்டுமா சார். சங்கீதம் 21:6 சங்கீதம் 21:6 அவரை நித்திய ஆசீர்வாதம் மூலமாக்குறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சினாலே பூரிப்பாக்குகிறீர். சமூகத்தின் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒவ்வொரு சந்தோஷம் கிடைக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்மெண்ட் வந்தார், அங்கே ஒரு பெரிய ஒரு பீர் பாட்டிலில் அவர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கார். அங்கே போய் அவருக்கு மனைவியோடு போயிருக்காரு, ஆனால் ஒரு பெரிய கிளாஸில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவருக்கு எதெல்லாம் சந்தோஷம், அந்த குடிக்கிறதெல்லாம் கிடைக்கிற சந்தோஷம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் கிடைக்கிற ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிற சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த நித்திய ஆசீர்வாதங்கிறது இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம் எப்பொழுது நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 44:3 சங்கீதம் 44:3 நான் உங்களுக்கு சொன்னேன் சாத்தா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி, கரெக்டாக பார்த்தீங்களா, அந்த அம்மா கூட்டுறதுக்கு வந்துருச்சு. சத்தம் பயங்கரமாக, உங்களுக்கு இது கேட்க தெரியலையோ, இது பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ். வேதமாணிக்கம் ஐயா ப்ரைஸ் எல்லாம் ரைட். இப்போ அதனுடைய அநேகர் நன்மையை காண. சங்கீதம் 44:3 வாசிக்கிறேன், அவர்கள் தங்கள் பட்டயத்தின் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர் மேல் பிரியமாக இருந்தபடினாலே உம்முடைய வலது கரம், உம்முடைய புயமும், உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்து. இதாங்க ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது எப்படி கிடைக்க முடியாதுன்னா, அது நம்மளால் கிடைக்க முடியாது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அவர்கள் தங்கள் பட்டயத்தினாலே தேசத்தை கட்டிக்கொள்வார். அப்படின்னு என்ன அர்த்தம், இஸ்ரேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே வந்தாங்க, அது எப்படி கிடைக்கலனா அவங்களுடைய பலத்தினால் வரல. இப்போ பட்டயத்தினால் செங்கடலாக பழக்க முடியுமா? முடியாது. பட்டயத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? தேசத்தை கட்டிக்கொள்ளை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கொள்ள. புயம்னா பவர். நீர் அவர் மேல் பிரியமாக இருந்தபடினாலே, இல்லைங்களா, பிரியமாக இருந்தபடினா. இன்றைக்கி ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருந்ததுனால எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் ஆண்டவர் அனுமதிக்கலை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே நான் போகலைங்க. 2000 எப்போ நான் ரட்சிக்கப்பட்டேனோ, நான் எல்லாம் இப்போ ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இருப்பேன், ஐயோ திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாதே, எத்தனையோ பாவ கட்டுகள் இருந்தேன் நான். ஆனால் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருந்தபடினாலே என்னை என்ன செஞ்சாரா, அவர் என்னை ரட்சித்து இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஏழாவது வசனத்தை வாசிக்க போயிடும், அவர்கள், இதுதான் அடுத்த கூட்டம். அவர்களுக்கு, இப்போ அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன், நீங்கள் யார் வசனத்தை கேட்குறீங்க. 4:1 என் நீதியின் தேவன். அடுத்த கூட்டம் நீங்கள், பிரதர் இருக்கிறாரு. 4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. இது உங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனை. ஆனால் அவர்களை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழாவது வசனம் பாருங்கள், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்க நமக்கு தேவையா? ஆம், தேவை. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு நாங்கள் இந்த இடத்துல தங்கியிருக்கணும், அதுக்கு நாங்கள் ரூபா கொடுக்கணும், பணம் கொடுக்க அவங்க வந்து தங்க முடியாது. ஆனால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கூடாது. எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்வார், அவங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், இந்த ஊருக்கு வரும்போது என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சுடா, ஒரு கோட்டு வச்சுருந்தேன், ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து இருந்துச்சு, நான் உண்மையாக கடினமாக வேலை பார்த்தேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னால் மறக்க முடியாத வார்த்தை, டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, ஒர்க், த மணி வில் கம் பிஹைண்ட் யூ. இது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. திரும்ப சொல்கிறேன், டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, பணத்துக்கு பின்னாடி நீ போகாத, நீ உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு, பணம் உன் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லுவார். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய
இந்த ஆசீர்வாதம் இப்படித்தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கிறது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, எபேசியர் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் முதலாவது அதிகாரம் மூணாவது வசனம், சாரி நாலாவது வசனம், மூணாவது வசனம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன், கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே சகல ஆசீர்வாதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். உன்னதங்கிறது என்னென்னா உயரமான ஸ்தலம், அது பரலோக ராஜ்யம். இப்போ ரெண்டு வகையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம், எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை செய்தவர்களும், அப்போ ஒரு காலத்தில் 2000 முன்னாடி ஆண்டவர் நான் அறிகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறது இந்த வசனம் சொல்லுது. 1, கிறிஸ்துவை சேராதவர்களும் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்துவத்திற்கும் உடன்படிக்கைக்கும் அந்நியராகவும் உடன்படிக்கைக்கு அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்து தேவன் அற்றவர்களமாக இருந்தீர்கள். இதெல்லாமே நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதை கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி. கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கப்புறம் அடுத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த பூமியில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு முதல் காட்டுறேன். ரெண்டாவது ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 2:6 வசனத்தில், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே நமக்கு வெளிவரும். வருங்காலங்கள், இனி வருகிற காலம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் நமக்கு மரணம் வரும். மரணம் போது நம்ம கண்களை எங்கே திற மூடுவோம், பரலோகத்தில் நம்முடைய கண்களை திறப்போம். இந்த நிச்சயத்தோடு நம்ம ஓடுகிறோம். அதனால தான் முதல் ஆசீர்வாதம் என்ன, நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்மளை கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த பூமியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 2:5 வசனம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரலைன்னா கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. கிருபையின் மகிமை, இந்த கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் போடுகிற பிச்சை, இதுதான் கிருபை. எனக்கு என்ன தகுதி கிடையாது, வேதத்தோட தகுதி கிடையாது, உங்களுக்கு இந்த வார்த்தையில் சொல்ல தகுதி கிடையாது. ஆனாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், அது காரணம் கிருபை. அது எங்கே வச்சுருக்கிறான்னா பார்க்குறோமா, பிரியமானவருக்குள், ஆண்டவராக இயேசுக்கு பிரியமானவர்கள். 6 வசனம் பாருங்கள், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எல்லாமே ப்ரீ பிளான்ட். இன்றைக்கி நான் அங்கே உட்காந்துருப்பேன், இந்த செய்தியை பிரதர் கேட்குறீங்க, அது ப்ரீ பிளான்ட். என்னுடைய சித்தம் கிடையாது, என்னுடைய திட்டம் கிடையாது. ஊருக்கு இங்கே வரப்போகிறோன்னு தெரிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் செய்தி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நாளைக்கு காலையில் வெளிப்படுத்தல் செய்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படி எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கிறேன். ஏன் நான் ப்ரிப்பேராக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உலகத்தோட்டக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இந்த உலக பிரகாரத்தில் உலகத்தில் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெருகிறார். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம 7 வசனத்தில் பார்க்குறோம். அவங்களுக்கு திராட்சை ரசம் எல்லாமே பெருகி கிடக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு முன் குறித்து வைத்துட்டார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த சங்கீதம் 4:1 வசனத்தில் எப்படி ஆரம்பித்தோம்னா பார்த்தீங்கன்னா, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையிலே எனக்கு செவி கொடுத்தணும், நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலமாக. இந்த விசாலத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த விசாலத்தை 2:7 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். உன்னதங், இந்த உன்னதங்கிற இடத்துல நம்மளை என்ன செய்கிறாரா, உட்கார செய்தார். சரி, 8 வசனத்துக்குள்ளே வருவோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். இது என்னென்னு பார்க்கவும். இப்போ சமாதானத்தோடு படுத்துக்கொள்கிறேங்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 14:27 வசனம், யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல அப்படின்னு சொல்கிறார். உலகம் ஒரு சமாதானம் கொடுக்குமா, சந்தோஷம் கொடுக்குமா? எஸ் கொடுக்கும். சில வருஷங்களுக்கு முன்பாக
சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம ஊரில் ஒரு டாக்டராக வந்தாங்க. அவங்க ஒரு லேட்டஸ்ட்டு கார் வாங்கியிருந்தாங்க, விலை கூட்டின கார். அன்றைக்கி யார்ட்டும் அந்த கார் கிடையாது. நானும் என் தம்பியும் கேள்விப்பட்டோம் கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. அப்போ எங்கள்கிட்ட கார் இருந்துச்சு, ஆனால் அது சின்ன கார், குட்டி கார். அந்த காரில் எங்களால் கற்பனையில் கூட பார்க்க முடியாது. நானும் என் தம்பியும் சொன்னோம், அதே போய் பார்த்து வருவோமான்ட்டு. சரி, பைக்கில் போய் அவங்க அந்த கார் ஷீட்டுக்கு முன்னாடி கூடி போகிறோம். புது காரு, பிராண்ட் நியூ காரு, மாலையெல்லாம் போட்டிருக்கு. ஒரு 15 நாளைக்குள்ளே அந்த அம்மா சேலம் போனாங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லி ஐஎம்ஏ ஃபங்க்ஷனில் அங்கே ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சை திறக்கிறதுக்கு இவங்க அங்கேருந்து போனாங்க. இந்த அம்மாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் ரயில்வே கேட் அடைச்சிருந்துச்சு. அதனால் நானும் மனைவியும் பைக்கில் பார்த்துருந்தோம். அவங்க அந்த காரில் இறங்கி வெளியே வந்து என்னை பார்த்து வந்தாங்க. என்னையை பார்த்து கேட்டாங்க, டாக்டர் என்னமோ உங்களை பற்றி கேள்விப்பட்டுறோமே, என்ன டாக்டர் அப்படின்னாரு. தப்பாக எதுவும் கேள்விப்பட்டீங்களா டாக்டர்மா? இல்லை, நீங்கள் ஏதோ ஜெபம் நடத்துகிறீங்களாமே. ஆமாம் டாக்டர்மா, துணிகரமாக பாவியாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, நான் ஜெபத்தை ஆஸ்பத்திரியில் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்கு இயேசு முக்கியங்க, எனக்கு ஐயமே தான் முக்கியம். அம்மா சொல்லுது, எனக்கு ஐயமே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் சரியாமான்ட்டு தோத்திரம் போட்டுட்டு வந்துட்டோம். கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளே சேலத்தில் போய் ஒரு ஐஎம்ஏ மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு புது பிரான்ச் திறக்கிறதுக்காக போனாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு ரொம்ப பயம் இருக்கும். அதனால் அவங்க எப்போ ட்ராவல் பண்ணுவாங்கன்னா பகலில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் ரெண்டு பிள்ளைகளோட போகிறாங்க, பிள்ளையே கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. ஒரு பெரிய ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணி வந்துச்சு, கரெக்டாக ஹெட் ஆன் கொலிஷன் அடித்து ஸ்பாட்டில் தான் மறந்துட்டாங்க. இதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, எந்த கார் எல்லோரும் அதை ஆசீர்வாதம் நினைக்கிறாங்களோ, ஆனால் அந்த கார் மூலமாக தான் மரணமே வந்துருச்சு. அதனால தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம், சாரி, யோவான் 14:27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், நெருக்கத்தில் இருக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், அந்த விசாலமான இடத்த கொடுக்குறார். அந்த விசாலமான இடத்த அவர் கொடுப்பார், ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம சாதமானத்தோடு என்ன செய்ய முடியாது, படுக்க முடியும். இந்த சமாதானத்தோடு படுக்கிற காரியத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம், 3:24 நீதிமொழிகள் 3:24, நீ படுக்கும் பொழுது பயப்படாமல் இருப்பாய், நீ படுக்கும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். இது என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். படுக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு என்னுடைய குறிப்பாக என்னுடைய பிறந்த நாள் வருதுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன், இதுதான் என்னுடைய கடைசி பிறந்த நாளாக இருக்குமோ, அடுத்த பிறந்த நாள் நான் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் வரும். யார்கிட்டையும் பேச மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். என் மனைவிக்கு தெரியும், இந்த வேதாள முருங்கை மரத்தில் ஏறி வச்சு இது சீக்கிரத்தில் பேசாதுன்ட்டு குயட்டாக இருப்பேன். யார்ட்டையும் பேச மாட்டேன், பேஷண்ட்டை பார்ப்பேன், சீரியஸாக அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து கொஞ்சம் சாராயத்தை குடிப்பேன். குடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வரும், இதுதான் என்னுடைய கடைசி பிறந்தநாளா, இதுதான் எனக்கு கடைசி பிறந்தநாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போ நான் அந்த பிறத்தை விட்டுட்டு பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. சரி, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த செய்தி நான் முடிக்க போயிடும். என் நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவர் ஆண்டவர் அறியாதவர், ஆனால் பைபிள் நல்லா படிச்சிருக்கார். அவர் என்னுடைய பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோனில் பேசினார். எடா எப்படா இருக்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், டே பாடாதான் பேசுவார், எப்படா இருக்கா அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் டாக்டர், ஆப்ரேஷன் நல்லபடியாக ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு. அப்போ அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இதே ஏசப்பா நினச்சார் அவர் சொல்கிறது, நீ இங்கே என்னத்தடா பண்ணுற, பரலோகம் வா அப்படின்ட்டு உனக்கு 3 பிளாக் கொடுத்தாரு. பிளாக்கை கொடுத்துட்டு பிறகு உட்காந்து யோசிச்சு பார்க்குறான், யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர் சொல்கிறார், இவர் நேராக போய் பார்த்த மாதிரி சொல்கிறார். யோசிச்சு பார்த்து சிஜியை பரலோகத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறது, இவன் எல்லாத்துக்கும் நல்லா பைபிளை சொல்லி கொடுத்துட்ருக்கானே, கூட கொஞ்ச நாள் இருந்து இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கட்டும், பிறகு வரட்டும், என்னத்துக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 3 ஓப்பன் பண்ணி கரெக்ட் பண்ணி எனக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டார். இப்போ நான் அப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். நீதா இங்கே பாடா டேய் அவன் சொல்கிறான், இந்த ஊழியன் செய்கிற பற்றியா, அதான்டா நீ உயிரோடு இருக்க, இல்லை அன்றைக்கே போயிருப்படா நீ லூசு பேல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன் எவ்வளோ அழகாக தேவ திட்டத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அதனால் நான் படுத்தா சந்தோஷமாக படுத்தேன். திருமதி வசந்த வாசி முடிப்போமா, நீதிமொழிகள் 3:24.
24 நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4:16 திரும்ப வாசிக்க போகிறோம். 8 சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுவீர். நீர் ஒருவரே, காரணம் என்னென்னா நீர் என்னோட கூட இருக்கு, என்னை வழி நடத்துகிற இம்மட்டும் உதவும். எபனேசர் இனிய மலை காத்துக்கொள்வோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரகமம் கிருபையும் உள்ள பிதாவே, மத்தியது கிருமையா, 4 கனெக்ஷனை அபகோக்கிலிருந்தும் எபேசிலிருந்தும் ஆவியானவர் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி ராஜா. இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஐயா ஒரு சமாதானமான வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறது ஐயா. உலகத்தோற்றுக்கு முன்பாக அந்த சமாதானத்தை எங்களுக்கு தந்திர ஐயா. உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.